ஆட்சி பொறுப்பேற்று 14 மாதத்தில் 505 தேர்தல் வாக்குறுதிகளில் 208 வாக்குறுதிகளை நிறைவேற்றி தமிழக முதலமைச்சர் சிறந்த ஆட்சியை தந்து வருகிறார் என உணவுத்துறை அமைச்சர் திருவாரூரில் பேச்சு. திருவாரூர் அரசு மருத்துவமனைகள் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள 6000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட திரவ ஆக்சிஜன் சேமிப்பு கலன் மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவிகள் கல்வி சுற்றுலா வாகனத்தை கொடியசைத்து துவக்கி வைத்தார். குளிக்கரை கிராமத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள நியாய விலை கடையினை உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் அர சக்கரபாணி திறந்து வைத்தார். இதில் மாவட்ட வருவாய் அலுவலர் சிதம்பரம், திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன், மாவட்ட ஊராட்சித் தலைவர் பாலசுப்பிரமணியன், நுகர்பொருள் வாணிபக் கழக முதுநிலை மண்டல மேலாளர் ராஜராஜன், கூட்டுறவு அலுவலர்கள், துறை சார்ந்த அலுவலர்களுடன் இருந்தனர். பின்னர் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் அர சக்கரபாணி தெரிவித்ததாவது, தமிழகத்தை பொறுத்தவரையில் குடும்ப அட்டை வேண்டி விண்ணப்பிப்பவர்களுக்கு 15 நாட்களுக்குள் குடும்ப அட்டை வழங்க உத்தரவிட்டுள்ளது. ஆட்சிக்கு வந்து 14 மாதத்தில் சுமார் 12,50,000 குடும்ப அட்டை வழங்கப்பட்டுள்ளது என்றும், தமிழக முதலமைச்சர் ஆட்சி பொறுப்பேற்று 14 மாதத்தில் 505 தேர்தல் வாக்குறுதிகளில் 208 வாக்குறுதிகளை நிறைவேற்றி பொற்கால ஆட்சியை தந்து கொண்டிருக்கின்றார்கள் என்றும், தமிழகத்தில் உள்ள சொந்த கட்டிடம் இல்லாத அனைத்து நியாய விலை கடைகளுக்கும் சொந்த கட்டிடம் கட்டுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும், பொதுமக்கள் நலனுக்காக 1000 குடும்ப அட்டைகளுக்கு மேல் உள்ள நியாய விலை கடைகளை பிரித்து புதிதாக நியாய விலை கடை பணியாளர்கள் 5000 பேர் நியமிக்க முதலமைச்சரும் கூட்டுறவுத்துறை அமைச்சரும் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் என்றும், அனைத்து பொருட்களும் பாக்கெட்டு கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது என்றும், வயதானவர்கள் மாற்றுத்திறனாளிகள் கடைக்கு நேரில் வர தேவையில்லை, அவர்களுக்கு பதில் பொருட்கள் வாங்குபவர்கள் பெயரை வடிவத்தில் பூர்த்தி செய்து வட்ட வழங்கல் துறையில் வழங்கி பயன்பெறலாம் என தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக மாவட்ட அலுவலகத்தில் நுகர்பொருள் வழங்குதல் குறித்து அலுவலர்களுடன் ஆய்வுக் கூட்டம் உணவுத்துறை அமைச்சர் தலைமையில் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில அனைத்து அதிகாரிகளையும் அழைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மழைக்காலத்திலே இன்னும் வருகின்ற காலங்களிலே என்னென்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றெல்லாம் அறிவுரை கூறுகின்றோம். இதை சொல்லி நியாய விலை கடை கட்டணம் தமிழகத்திலே சொந்த கட்டணம் இல்லாத அத்தனை கடைகளுக்கும் முதலமைச்சர் அவர்கள் சொந்த கட்டணம் கட்ட வேண்டும் என்று இவர்களெல்லாம் உத்தரவளிக்கின்றார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.